திமுக அரசாங்கத்துக்கு இதுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. திமுக அரசாங்கத்தினுடைய கட்சிக்காரர்களே பல பேர் தொடர்ந்து இதுல வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்கள், இந்த சாவுக்கு காரணமா இருந்தார்கள். இப்ப மட்டும் இல்ல, 2023 இதே மாதிரி நடந்து இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்து இதை செய்கின்ற வியாபாரிகள் தொடர்ந்து செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தி, அதுவும் அந்த சிபிஐ விசாரணையுடைய இரண்டாவது ஆப்டர் எஃபெக்ட். இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கத்துல பதவி வைக்கிற மந்திரிக்கு முதற்கொண்டு கமிஷன் போயிருக்கு, எம்எல்ஏக்கு போயிருக்கு, அதிகாரிகளுக்கு போயிருக்குங்கிறது தெரியுது. அரசியல்வாதிக்கும் போகும் என்பதாலே இவர்களுக்கு போயிருக்கிறதை மறைப்பதற்காக இவர்களை வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு இந்த கள்ளச்சாராய சாவுல பெருமளவில் இருக்கிறது. எனவே இங்க நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. விஷச்சாராயம் குடித்து செத்ததுக்கு பேர் செத்ததுன்னு சொல்ல முடியாது, கொல்லப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருந்ததுனாலே உண்மை வெளியே வர வேண்டும் என்பதாலே திமுக பங்கு இருக்கிறது என்பதை அது மறைத்துக் கொண்டிருக்கிறார். அதை உடைத்தறிய வேண்டும் என்பதாலே சிபிஐ விசாரணை கோருகிறோம். அண்ணாமலை படிக்க போகிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அண்ணாமலை மெத்த படித்தது. போன ஆண்டு கூட இந்த இளைஞர்கள், மாணவர்கள், கலைஞர்கள் இவங்களுடைய இளைய பட்டாளம் ஒண்ணு வந்து இங்கிலாந்துக்கு சென்று போய் ஒரு 6 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இந்திய அரசினுடைய சார்பாக கலந்துகிட்டாங்க, அதுவும் நமக்கு நல்லா தெரியும். திமுக புளோட் பண்ணப்பட்டு பிஜேபியினுடைய அரசியல் எதிரிகளால் ஆதரிக்கப்பட்டு சில வெளிநாட்டு சக்திகளால பணம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இப்படி கொடுத்த காசுக்கு கூவுகிறார்கள். அண்ணாமலை மாற்றத்துக்கான மனிதர், நாட்டையை மாற்ற போகிறார், தமிழகத்தை மாற்ற போகிறார், அவருமே தினசரி மாறி வருகிறார். மக்களே மாற்றத்துக்கான மக்கள் தான், அது பல பேர் செய்யறது இல்ல, இவர் செய்யறார். அரசியல்ல வந்து 26 தேர்தலை நோக்கி பிஜேபி மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. தமிழகத்தினுடைய முதல்வராக அவர் ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள். எதிர்கட்சிக்காரங்களும் அதுக்காக கடுமையா அவருக்கு ஆதரவாக வேலை செய்து வருகிறார்கள், மறைமுகமாக. அதாவது கசாமசானம் இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அதன் மூலமா மக்கள் ஆதரவை அவருக்கு பெற்று தருகிறார்கள். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர்ஜி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். பாஜக தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்து செல்லவிருக்கிறார், அதனால அங்க போய் படிக்க போகிறார். அது மட்டுமல்லாமல் அதன் காரணமாக 3 மாதங்களுக்கு அரசியல்ல இருந்து விடுப்பு பெற போகிறார் அப்படின்னு கூட செய்திகள் வெளிவருகிறது. உண்மை என்னஜி, இங்கிலாந்திற்கு அண்ணாமலை அவர்கள் படிக்க செல்ல போகிறார்? அண்ணாமலை படிக்க போகிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அண்ணாமலை மெத்த படித்தவர். பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவர். அதற்கு பின்னால இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவில் வந்து பிஜிடிஎம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஐஏஎம்ல வந்து மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் வந்து படித்து 1167 மார்க் வாங்கி அதன் மூலமாக ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணி ஐபிஎஸ் பெற்றிருக்கிறார். எனவே கல்வியில் படிக்கிறதுல அவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கிறது நல்லா தெரியுது, அதில் நல்லா ஷைன் பண்ணிக்கிட்டு வராதுங்கிறது தெரியுது. அதனால் போன ஆண்டு கூட இந்த இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் இவங்களுடைய இளைய பட்டாளம் ஒன்று வந்து இங்கிலாந்துக்கு சென்று போய் ஒரு 6 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்திய அரசினுடைய சார்பாக கலந்துக்கிட்டாங்க, அதுவும் நமக்கு நல்லா தெரியும். எனவே இப்போது அவர் போகிறாரா இல்லையா என்பதை அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் அவரே ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கேட்டுடலாம், இன்னும் விவரமாக மினிட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் பதில் சொல்லுவார். இப்போது கல்வி மீது இருக்கிற ஆசை, படிக்கக்கூடிய வயசு, இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அவர் எவ்வளோ வேண்டுமானாலும் படிக்கட்டும், நிறையா படிக்கட்டும். இந்த கேள்விக்கான பதிலை அவர்கிட்ட கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் உள்ள ஒரு சில ஊடகங்களில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட போகிறார், மத்திய அமைச்சராக போகிறார், அதனால வந்து தமிழக பாஜக தலைவர் அடுத்தது யார்? இப்ப கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டிற்கு படிக்க செல்ல இருப்பதால் 3 மாதங்களுக்கு அரசியலில் இருந்து ஓய்வு, அதாவது விடுப்பு பெற போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை இந்த பதவியில் இருந்து விலக்கி வைக்கப்படுவதாகவும் அவரை மாற்றப்பட போவதாகவும் பல செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. சில ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஊடகங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களே இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க விஜய், ஒரு சில மீடியான்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் பெய்டு. திமுக நல்லா புளோட் பண்ணப்பட்டு பிஜேபியினுடைய அரசியல் எதிரிகளால் ஆதரிக்கப்பட்டு சில தேச விரோத வெளிநாட்டு சக்தி, ஜென்ரலா நான் சொல்லலை, குறிப்பாகவே சொல்லுகிறேன், சில வெளிநாட்டு சக்திகளால பணம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இப்படி கொடுத்த காசுக்கு கூவுகிறார்கள், அதனால் செய்கிறார்கள். அண்ணாமலை மாற்றத்துக்கான மனிதர், நாட்டையை மாற்ற போகிறார், தமிழகத்தை மாற்ற போகிறார், அவருமே தினசரி மாறி வருகிறார், நிறையா படிக்கிறாரு, நிறையா பேசுகிறார், நிறைய அனாலிசிஸ் சொல்லுகிறார். எனவே மாற்றத்துக்கான
மக்களே மாற்றத்துக்கான மக்கள் தான், அது பல பேர் செய்யறது இல்லை, இவர் செய்யறாரு. அந்த வகையில அவர் வந்து மாற்றப்பட போகிறார் என்கின்ற செய்தி எனக்கு தெரிந்த வரையில வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு டேம் தான் அவரு மாநில தலைவராக இப்ப இருந்திருக்கிறார், இன்னொரு டேம் அவருக்கு எலிஜிபிள். அதுவும் இல்லாம அரசியல்ல வந்து 26 தேர்தலை நோக்கி பிஜேபி மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை ஏற்கனவே ஒரு வேகமான வலுவான வகையில அண்ணாமலை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். கட்சியை கொண்டு ஒரு நல்ல சூப்பரான இடத்துல வச்சிருக்கிறார். அதுலேருந்து இன்ச் பை இன்ச் படிக்கு படி அடிக்கு அடி மீட்டருக்கு மீட்டர் டெய்லி உசத்தி வருகிறார். ஏன்னா இந்த வகையில இரண்டாவது டேர்மா அவர் எலிஜிபிள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண பாஜக தொண்டர்லேருந்து அத்தனை பிஜேபி தலைவர்கள் வரை அவருடைய செயல்பாடு தொடர வேண்டும், அவருடைய பணி நமக்கு இன்னும் தேவை என்கின்ற வகையில ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதனால் ரெண்டாவது டேர்முக்கும் எந்த இடையூறும் இல்லை, எந்த காம்படிஷனும் அவர் கிடையாது. அதே மாதிரி மந்திரியாக போகிறார் என்பதெல்லாம் நானுமே எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக அவர் ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள். எதிர்கட்சிக்காரங்கள்லாம் அதுக்காக கடுமையாக அவருக்கு ஆதரவாக வேலை செய்து வருகிறார்கள் மறைமுகமாக. அதாவது கசாமுசாமி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அதன் மூலமாக மக்கள் ஆதரவை அவருக்கு பெற்றுத் தருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைப்படவும் தமிழ்நாட்டில் பாஜக கால ஊன்ற வேண்டும், வலுவாக வலுப்பெற வேண்டும் என்பதாலே ஒரு நல்ல இளைஞன் தலைவராக இருக்கிறான், அவரை ஆதரிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அவரினுடைய தலைமைக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறதாலே அவர் பின்னாலே மிகப்பெரிய அளவிலே பெரிய பெரிய பதவிகளை அலங்கரிப்பதற்காக இருக்கிறார். அந்த வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும், அதை ஆண்டவன் நல்வான் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்க சொல்வதெல்லாம் அரசியல் ஹேஷியங்கள், அதாவது அண்ணாமலை கூடாது என்கின்ற அவதூறு பரப்புவோட ஒரு சிலருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நீங்க பரப்புகின்ற ஹேஷியங்கள். நீங்க விஜய் வந்து அவருக்கு எதிரானவர் இல்லை, இருந்தாலும் அதை கேள்வியா கேட்டதுனால உங்க மூலமாக அப்படி பரப்புவோர்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து அந்த மரணத்துல சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜகவினர் நீங்க வந்து வலியுறுத்தி வரீங்க. இதற்கான காரணம் என்ன? சிபிஐ விசாரணை எதற்காக இங்க வைக்க வேண்டும்னு நீங்க பாக்குறீங்க? ரொம்ப சிம்பிள். மாநில அரசாங்கம் உண்மையை வெளிக்கொண்டு வராது, மாநில அரசாங்கம் இதுக்கு உடன்பட்டது, மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு இந்த கள்ளச்சாராய சாவிலே பெருமளவில் இருக்கிறது. மாநில அரசாங்கம் ஏன் மாநிலம்னு சொல்லணும், திமுக அரசாங்கத்துக்கு இதுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. திமுக அரசாங்கத்தினுடைய கட்சிக்காரர்களே பல பேர் தொடர்ந்து இதில் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்கள், இந்த சாவுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். இப்போ மட்டும் இல்லை, 2023 இதே மாதிரி நடந்து இதே அளவுக்கு ஒரு 19-20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை கொன்று இதை குடித்து குடித்து செத்ததுக்கு பேர் செத்ததுன்னு சொல்ல முடியாது, கொல்லப்பட்டதுன்னு தான் சொல்லணும், அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்ததுனாலே. அதனால தொடர்ந்து இது நடந்து வருகிறது. கள்ளக்குறிச்சியினுடைய சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் விழுப்புரம் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி பெல்ட்ல தொடர்ந்து கள்ளச்சாராயத்தினுடைய ஆதிக்கம். ஏன் கள்ளச்சாராயம்? இந்த விஷச்சாராயம், விஷச்சாராயம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, விஷக்கள்ளச்சாராயம், அதனுடைய ஆதிக்கம் பெரும்பாலாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளமா ஹேபிச்சுவல் ஃபண்டர்ஸ் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உடனே அது செய்வாங்க. இப்போ இருக்கிறது திமுக அந்த கொடுத்தா காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யும் திமுக என்பதாலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த சாவுகளுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பங்கு, அரசாங்கத்தில் திமுக அரசாங்கத்தில் பதவி வைக்கிற மந்திரிக்கு முதற்கொண்டு கமிஷன் போயிருக்கு, எம்எல்ஏக்கு போயிருக்கு, அதிகாரிகளுக்கு போயிருக்குங்கிறது தெரியுது. அதிகாரிகளுக்கு போகும், எந்த ஆட்சி வந்தாலும் அதிகாரிகள் செய்வாங்க, ஒரு சில அதிகாரிகள் தவிர. அதனால அதிகாரிகளுக்கு போயிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்ற போது அரசியல்வாதிக்கும் போகும் என்பதாலே இவர்களுக்கு போயிருக்கிறதை மறைப்பதற்காக இவர்களை வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். சிபிஐ வந்துச்சுன்னா இது எல்லாம் வெட்ட வெளிச்சமாகும், நடுநிலையா இருக்கும். ஆட்சியாளர்கள் எவ்வளவு குறுக்கீடு செய்தாலும் கூட உண்மையை மறைக்க முடியாது என்பதாலே, உண்மை வெளியே வர வேண்டும் என்பதாலே திமுகவனுடைய பங்கு இருக்கிறது என்பதை அது மறைத்து கொண்டிருக்கிறார், அதை உடைத்தறிய வேண்டும் என்பதாலே சிபிஐ விசாரணை கோருகிறோம். அது மட்டும் இல்லை, சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா அதில் ஒரு முழுவதுமாக ஒரு உண்மை தெரியும். தெரிய வந்ததுன்னா எங்கெங்க காய்ச்சுறாங்க, எந்தெந்த மாநிலத்தின் மூலமாவது, யார் யார் பங்கு, எத்தனை வருஷமா நடக்குது, யார் குற்றவாளின்னு தெரிஞ்ச பிறகு இதற்கான ஓட்டைகளை அடைக்கின்ற ஒரு பெரிய வேலையை செய்யலாம். இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூ விடாமல் தடுத்து, இதை செய்கின்ற வியாபாரிகள் தொடர்ந்து செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தி, அதன் மூலமாக இந்த
சேலுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அதுவும் அந்த சிபிஐ விசாரணையினுடைய இரண்டாவது ஆப்டர் எஃபெக்ட், இன்னொரு பக்கம். எனவே இந்த இரண்டு காரணங்களால கேட்கிறோம் என்பதுதான் நான் உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி விஜய். நன்றி நாரதர் நேயர்கள்.